வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராவல் டியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு இடத்தை இவ்வளோ நாளாக பார்க்காம இருந்தோமே அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன டீசரில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில இருந்து கிளம்பி நாமக்கல் சேலம் வழியா சுமார் 230 கிலோமீட்டரை கடந்து தர்மபுரியில இருக்கிற ஒகேனக்கலுக்கு நாங்க வந்து சேர்ந்தோம். ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள வர்றதுனால செக் போஸ்ட்ல உங்க வெஹிக்கிளுக்கு என்ட்ரி போட்டு தான் அவங்க உள்ள அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேக்சின் போட்டிருந்த சர்டிபிகேட்டை காட்டினா மட்டும்தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு நாம போகிற வரைக்கும் கட்டு வழி பயணம் தான். தமிழ்நாடு டூரிசம் கூட ஹோட்டல்ஸ், பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கார் பார்க்கிங் பண்ணிட்டு ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். இங்கே ஆள் நடமாட்டத்தை விட சமைச்சு தர்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களே வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டீங்கன்னா அதை அவங்க செஞ்சு வச்சிருவாங்க. நாங்கள் பிரகாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாத காரணத்தினால நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பரிசலுக்கு போயிட்டோம். இந்த ஒகேனக்கல் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பரிசலுக்கு 750 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க லைஃப் ஜாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒகேனக்கல் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னதான் லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணாலும் இந்த இடத்துல ஆழம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பரிசல் ஓட்டுறவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு உட்கார்ந்து பார்த்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு அவ்வளவு ஆழம் இருக்காது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்மளை ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த இடத்துல குளிக்கக்கூடாது, குளிக்கவும் முடியாது. ஏன்னா தண்ணியோட வேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னு. கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடும் பொழுது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் பார்க்கறதுக்கு நயாகரா ஃபால்ஸ் மாதிரி எல்லா சைடுலையும் இருந்து தண்ணி பயங்கரமாக கொட்டும். இதே இது அதிகமாக தண்ணி திறந்து விட்டாங்கன்னா நாம் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம், நாம் அடுத்து நடந்து போக வேண்டிய இடம் எல்லாமே தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே மூழ்கிடும். இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற சில அட்வைஸ் என்னன்னா, இங்கே சமைச்சு தர்றவங்க ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க கிட்ட எல்லாம் முன்னாடியே தெளிவாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆயில் மசாஜ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சொல்லுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குறதுனால முன்னாடியே தெளிவாக எவ்வளோன்னு கேட்டுட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸாக போகணும். ஏன்னா அந்த விஷயத்தில் நாங்கள் சில பல சிக்கல்களை எதிர்கொண்டோம்.
விசிட் பண்ண பெஸ்ட் மந்த் எதுன்னு பரிசல் ஓட்டுறவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னது மழைக்காலம் நல்லா இருக்கும், அதுவும் ஆகஸ்ட் டு நவம்பர் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுற அண்ணன் இவங்க கூடலாம் சேர்வியா அப்படின்னு அவரை போட்டு தாக்க, இந்த டீமில் டெஸ்டிங் பீஸ் இருக்குமே அது எங்கன்னு நம்ம டிராவலருக்கும் ஒரு மசாஜை போட்டு விட்டாங்க. இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையோட எண்டாகவும் இருக்கக்கூடாதுன்னா மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. எங்கள் கிட்டே இருக்க எல்லா வீடியோவையும் நாங்கள் இறக்க போகிறோம். அதனால் மறக்காமல் தமிழ் டிராவல் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொன்னுங்க இன்னொன்னு தாங்க இது.